விரைவு செய்திகள். கரூர் மாவட்டத்தில் கூடுதலாக 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். கரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே 43,000 பேர் முதியோர் உதவித்தொகை பெற்று வருவதாக தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு வகையான உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மதுரையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு வழங்கியுள்ளார். தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை 404 மாணவர்கள் பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் செல்லூர் ராஜு, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் துவக்கி வைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உயர்மின் கோபுரம் அமைந்துள்ள விளைநிலங்களின் உரிமையாளர்களுக்கு அரசாணைப்படி உரிய நிதி வழங்க அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் 3,658 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விவசாயிகளுடன் முத்தரப்பு ஒப்பந்தம் செய்த பின்னரே உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டை போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்றது. 125,000 மேற்பட்ட தொழிலாளர்களின் ஊதியம், பணி உயர்வு ஆகியவை குறித்து தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் போக்குவரத்துத்துறை செயலாளர் சி சமயமூர்த்தி, பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர், செயலாளர் உட்பட 67 தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இன்று தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாளை நடைபெறவுள்ள காத்திருப்பு போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே 70 கிலோ MDMA என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச சந்தையில் போதைப் பொருளின் மதிப்பு 70 கோடி ரூபாய் என்று இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காவல்துறை ADGP யோகேஷ் தேஷ்முக் தெரிவித்தார். இந்த போதைப் பொருள் ஹைதராபாத்திலிருந்து இந்தூருக்கு கடத்தி வரப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. படிக்கும் போதே மாணவர்களுக்கு பகுதிநேர பணி வழங்கும் கர்மயோகி என்ற புதிய திட்டத்தை லக்னோ பல்கலைக்கழகம் தொடங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இப்பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பேராசிரியர் அலோக் குமார் ராய் இந்த தகவலை தெரிவித்தார். இந்த திட்டத்தின்படி மாணவர்கள் தாங்கள் படிக்கும் காலத்தில் அதிகபட்சம் 50 நாட்களும் குறைந்தபட்சம் நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரமும் பணி செய்ய அனுமதிக்கப்படுவர். 1 மணி நேரத்திற்கு ஊதியமாக 150 ரூபாய் வீதம் அந்த ஆண்டு மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் வரை இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் என்று லக்னோ பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சூரத்கட் விமான தளத்தில் MiG-21 ரக பைசன் விமானம் விபத்தில் சிக்கியது. நேற்று இரவு 8:30 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்து நிகழ்ந்தபோது விமானி பத்திரமாக வெளியே குதித்து உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.